அப்பியரன்சஸ் அப்படின்னா மேக்கப் பண்ணுறது தவறு எதுவுமே நடக்கலை அப்படின்றத மறைக்கிறதுக்கு பேர் தான் கீப் அப் அப்பியரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீவிரவாதத்திற்கு எதிரான பாகிஸ்தானுடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு மேக்கப் மாதிரி தான் இருக்கே தவிர அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்தராக உள்ள போய் பார்ப்போம் த டைமிங் ஆஃப் பாகிஸ்தான் அரெஸ்ட் ஆஃப் ஜாகிர் உர் ரஹ்மான் லஹைப் த எல்இடி ஆப்ரேஷன்ஸ் கமாண்டர் எல்இடி அப்படின்னா லக்ஷத் தைவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா லக்ஷத் இ தைவா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த நிறைய வாட்டி நியூஸ் பேப்பர்லாம் வந்து வந்திருக்கும் நியூஸ்லையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் இடையில் ஆப்ரேட் ஆகிற ஒரு டெரரிஸ்ட் குரூப் ஓகேவா ஸோ அதனுடைய கமாண்டர் ஜாகிர் உர் ரஹ்மான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்த டைமிங்கில் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க என்னென்னு பார்ப்போம் அண்டு லிங்கடு டு டூ தௌசண்ட் எயிட் மும்பை அட்டாக் டூ தௌசண்ட் எயிட்ல மும்பையில் அட்டாக் நடந்துச்சு இல்லையா அந்த அட்டாக்குக்கும் இந்த ஜாகிர் உர் ரஹ்மான் லகும் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் அ ஹெட் ஆஃப் த நெக்ஸ்ட் மீட் ஆஃப் குளோபல் வாட்ச் த பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் ஹேஸ் பீன் கிரீட்டட் வித் ஸ்பெக்டிசம் இன் இண்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மீட் நடக்கும் போது அந்த மீட்டுக்கு முன்னாடி தான் இதை அரஸ்ட் பண்ணிருக்காங்க இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த மீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்காணிப்பாளர் ரெகுலேட்டர் அப்படின்னு வந்து அர்த்தம் தவறு எதுவும் நடக்காம பாத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்லேருந்து இவ்வளோ ஃபண்டு வந்திருக்கா அவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சில வந்து லோன்ஸ் கொடுப்பாங்க ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு போயிடாமல் இருக்குதா அப்படின்றத ரெகுலேட் பண்ணுறது தான் இந்த ஃபைனான்ஷியல் ஆக்ஸ் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட ஒர்க்கு இன் அடிஷன் டு தட் இவங்க வந்து மணி லாண்ட்ரிங் பிளாக் மணியாக ஒயிட் மணியாக மாற்றுறது ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து த தடை பண்ணுறாங்க ஸோ ஆஸ் பீன் கிரீட்டர் வித் ஸ்பெக்டிசம் இன் இண்டியா அதாவது இந்தியாவில் இந்த ஆக்ஷன் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எந்த ஆக்ஷன் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இந்த ஜாகிர் உர் ரஹ்மான் லக்கைஃப் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுவும் எந்த டைமில் இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோடைய மீட்டு நெக்ஸ்ட்டு மீட்டு நடக்க போகிற சமயத்தில் இந்த அரெஸ்ட் நடந்திருக்கு இது வந்து ஸ்பெக்டிசம் அப்படின்னா என்னென்னா சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சந்தேகத்துக்கு இடமான அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த அரெஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வென் அவர் பாகிஸ்தான் ஹாஸ் ஃபேஸ்ட் எ டிசிஷன் On its grey list status, it has carried out similar action that appeared to be aimed more at ensuring a better outcome for itself at financial action task force. So, what பாகிஸ்தான் வந்து இந்த இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுதோ எந்த சுச்சுவேஷன் அப்படின்னா க்ரே லிஸ்ட் ஸ்டேட்டஸ் அது என்ன கிரே லிஸ்ட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் வந்து ஃபண்டு போகிற கண்ட்ரியை லிஸ்ட் பண்ணுவாங்க லிஸ்ட் அப்படின்னா அது மேலே ரொம்ப வந்து பொருளாதார தடை வேறு எந்த க வேர்ல்டு பேங்க்கும் வேறு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வந்து இந்த கண்ட்ரிக்கு வந்து லோன்லாம் எதுவும் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க மேலே வந்து தடை விதிப்பாங்க ஓகேவா ஸோ அந்த அந்த ரெண்டு தடையும் வந்து ரெண்டு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க ஒன்று கிரே லிஸ்ட்டு இன்னொன்று பிளாக் லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்டுன்றது ரொம்ப சிவியரான ஆக்ஷன் க்ரே லிஸ்ட்டுன்றது பிளாக் லிஸ்ட்டை விட கொஞ்சம் ஆக்ஷன் வந்து சிவியர் இல்லாமல் இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்தே வந்து இந்த கிரே லிஸ்ட்டில் தான் இருக்குது ஸோ இந்த கிரே லிஸ்ட்டை இந்த கிரே லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க குறிப்பிட்ட வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க ஸோ இந்த ரிவ்யூ பண்ணுற நேரத்தில் மட்டும் இந்த மாதிரி வந்து நாங்கள் டெரரிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆக்ஷனை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இட்ஸ் அரெஸ்ட் அண்ட் கன்விக்ஷன் ஆஃப் ஆசிப் சாயித் அண்டு அதர் Lakshat leaders in terror financing cases, the passing of anti terrorism and money laundering laws in Pakistan Assembly to bring them in line with Financial Action Task Force mandated international norms, and publication of new list of terrorists at various times and all timed before Financial Action Task Force reviews of Pakistan status have been seated as more of the same. அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய பேராகிராஃப்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த அரஸ்ட் ஓகேவா இந்த அரஸ்ட் வந்து எதை சுட்டி காட்டுது அப்படின்னா கன்விக்ஷன் ஆஃப் ஆசிப் சாயித் இவரும் வந்து ஒரு லட்சத்தைபாவுடைய கமாண்டர் தான் அண்டு நிறைய லட்சத்தைபாவுடைய லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மணி லாண்ட்ரிங் ஆன்டி டெரரிஸ்டம் எது எதிராக வந்து பாகிஸ்தானுடைய அசம்பிளியில் நிறைய லாஸை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நிறைய சட்டங்களை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அந்த நடவடிக்கையெல்லாம் வந்து எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் ரிவியூஸ் நடக்கும் இல்லையா கிரே லிஸ்ட்டில் வைக்கலாமா பிளாக் லிஸ்ட்டில் வைக்கலாமா இல்லை அந்த ரெண்டு லிஸ்ட்டில் இருந்தும் ரிலீஸ் பண்ணி குட் கண்ட்ரி அனௌன்ஸ் பண்ணலாமா அப்படின்ற லிஸ்ட்டுக்கு ரிவ்யூ நடக்கும்போது மட்டும்தான் வந்து இந்த பாகிஸ்தான் இந்த ஆக்ஷனை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாக்ஸ் ஃபோர்ஸ் ஏஷியாஸ் பசிஃபிக் ஜாயிண்ட் குரூப் ஈஸ் டு மீட் இன் ஜனவரி டு ப்ரிப்பேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் டிசிஷன் ஆன் பாகிஸ்தான் ஸ்டேட்டஸ் டு பி ப்ரெசன்ட் டு த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாக்ஸ் ஃபோர்ஸ் ப்ளீனரி செஷன் இன் ஃபெப்ரவரி ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோடைய ஏஷியா பசிபிக் ஜாயின்ட் குரூப் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஜனவரியில் வந்து மீட் ஆக போகுது பிப்ரவரி வரைக்கும் நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து இந்த அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து காட்டியிருக்காங்க அப்படின்றது தான் இதில் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த புனம் பார்த்த நாலு லைனில் ஒரு டிஃபிகல்ட்டான கேலரி எதுவும் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு Pakistan was brought back onto the grey list in June 2018 and given a 27-point action plan list to be completed by October 2019. So ஆக்சுவலாக நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து கிரே லிஸ்ட்டில் இருந்தாங்க அடுத்தது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு ஸோ அந்த ரிவ்யூவ்லேயும் வந்து என்னென்னா மறுபடியும் வந்து அந்த பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்லேயே வச்சுருந்தாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இருபத்தி ஏழு பாயிண்ட் ஆக்ஷன் பிளான் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த இருபத்தேழு பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அதாவதுனா சட்டன் லீடர்ஸ் வந்து இந்த சில டெரரிஸ்ட் குரூப் லீடர்ஸை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் சில லாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் எதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து சில டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸை நிறைவேற்ற சொல்லி பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அடுத்தது சின்ஸ் தென் இட் ரிசீவ்டு அட்லீஸ்ட் ஃபோர் ரெப்ரைவ்ஸ் அண்ட் வாஸ் ஜட்ஜு அட் த லாஸ்ட் கவுண்ட் டு ஹாவ் கம்ப்ளீட்டாக ட்வெண்ட்டி ஒன் ஆஃப் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் வித் சிக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னா நிறைய வந்து ரெப்ரைஸ் ரெப்ரைஸ் அப்படின்னா விலக்கு அளிக்கிறது அது வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதில் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து நிறைவேற்ற இப்போதைக்கு நிறைவேற்ற தேவையில்லை அப்படின்னு வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாக்ஸ்போஸ் வந்து விளக்குகள் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வந்து விளக்கு டுவெண்ட்டி செவனில் டுவெண்ட்டி ஒன் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதில் பார்க்க வேண்டிய வேர்ட் என்னன்னா ரெப்ரைஸ் ரெப்ரைஸ்னால் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அடுத்தது த ப்ளீனரி செஷன் கேன் சூஸ் ஒன் ஆஃப் தீஸ் த்ரீ ஆப்ஷன்ஸ் தேர் ஃபோர் இன் கீப்பிங் பாகிஸ்தான் ஆன் கிரே லிஸ்ட் வேர் இட் இஸ் சப்ஜெக்டட் டு சம் ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் டு downgrade it இட் டு பி where லிஸ்ட் வேர் இட் ஃபேஸ் or close ஆர் க்ளோஸ் த let அண்ட் லெட் பாகிஸ்தான் ஆஃப் த லிஸ்ட் ஆல் டுகெதர் நடக்க போகிற பிளீனரி செஷனில் மூணு ஆப்ஷன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படலாம் மூணு ஆப்ஷன்ஸ்னால் மூணு ஸ்டெப்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் வந்து எடுக்கலாம் first என்ன அப்படின்னா திரும்பவும் பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்லேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரே லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா என்னென்னா ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் சில ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட செயல்படலாம் அப்படின்றது தான் கிரே லிஸ்ட்டு அடுத்தது டு டவுன் கிரேட் எயிட் டு பிளாக் லிஸ்ட் கிரே லிஸ்ட்டில் இருந்து இன்னும் டவுன் கிரேட் பண்ணி அதை பிளாக் லிஸ்ட்டுக்கு ரொம்ப சிவியரான ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போகலான்றது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் என்னன்னா கிரே லிஸ்ட் பிளாக் லிஸ்ட்டில் இருந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணி பாகிஸ்தானை ரிலீஸ் பண்ணுறது ஸோ இது மூணு ஆப்ஷன் மூணு ஆப்ஷனில் எது வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாகிஸ்தான் வில் நௌ ஹோப் தட் இட் ப்ரோக்ரெஸ் இன் ஆக்ஷன் பிளான் அண்ட் ஹேவிங் கீ டெரர் ஃபிகர்ஸ் இன் ப்ரிசன் ஏன் எட்டிய ரெப்ரைவ் ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டுக்கு எதிராக எடுத்திருக்க ஆக்ஷன் பிளான்லாம் வந்து போதுமானதாக இருக்கும் இந்த கிரேட்டிஸ்டிலருந்து வெளியில் வர்றதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறாங்க ரெப்ரைவ்னா ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றதான் அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட்டு த ஃர் ஆஃப் இந்தியா இஸ் தட் இஃப் பாகிஸ்தான் ஏர்ன்ஸ் தட் ரெப்ரைவ் இட் கேன் ரிவர்ஸ் ஆல் இட் ஆக்ஷன்ஸ் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா வந்து இந்தியாவோட பயம் என்னென்னா சப்போஸ் பாகிஸ்தானை வந்து இந்த அந்த தடையிலேருந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதனோடய ஆக்ஷன்ஸ் தான் திரும்ப எடுத்துக்கலாம் ஆக்ஷன்ஸ்னால் இப்போ இந்த டெரரிஸ்ட்டுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள்லாம் திரும்ப எடுத்துகிட்டு மறுபடியும் டெரரிஸ்ட்டை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தான் அப்படின்றதுனால இந்தியா வந்து ஃபியராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்தியா ஹாஸ் வாட்ச்டு த அரஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் மென் அண்ட் அதர் டெரரிஸ்ட் ஆன் இண்டியாஸ் மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட் இன் த பாஸ்ட் ஒன் டி டு ஃபைண்ட் தட் தே ஆர் ரிலீஸ்ட் ஆன் பெயில் ஆர் லெட் ஆஃப் ஓவர் ப்ராசிக்யூஷனல் லேப்ஸ் ஒன்ஸ் த வேல்ஸ் கிரேஸ் இஸ் அவர்ட் அதாவது என்னென்னா இந்தியா வந்து நிறைய வாட்டி இதை கண்கூடாக பார்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் இருப்பாங்க இல்லையா ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அரஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பெயிலில் விட்டுருவாங்க அப்படி இல்லைனா ப்ராசிக்யூஷ்னல் லேப்சஸ் ப்ராசிக்யூஷனல் லேப்சஸ் அப்படின்னா அவங்க மா அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை சட்டத்தில் இருக்கிற சலுகைகளை பயன்படுத்தி வெளியில் வந்துடுவாங்க இவங்களுக்கு தேவையானது என்னென்னா வேர்ல்டோடைய கிரே கேஸ் மட்டுந்தான் வேணும் கேஸ் அப்படின்னா வேர்ல்டு வந்து இவங்க வந்து கரெக்டாக பாகிஸ்தான் கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் காட்டிட்டு திரும்ப வந்து அவங்க பண்ணுறதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்றது வந்து இந்தியா நிறைய வாட்டி பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் மந்த் ஏ பாகிஸ்தான் கோர்ட்ஸ் டெசிஷன் டு ஓவர் டோன் த கன்விக்ஷன் ஆஃப் அல்பய்தா லீடர் ஹமித் உமர் ஷாய்க் சாயித் ஏ டெரரிஸ்ட் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டூரிங் த நைன்டீன் நைன்டி நைன் ஐசி எயிட் ஒன் ஃபோர் ஹைஜாக்கிங் ஃபார் த த டூ தௌசண்ட் டூ மர்டர் ஆஃப் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் டேனியல் பியல் ஷோஸ் ஹவு பாகிஸ்தான் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் அண்டு ஜுடிஷியல் சிஸ்டம் ட்ரீட் டெரரிசம் ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் வந்து பாகிஸ் பாகிஸ்தான் கோர்ட் வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருந்தாங்க என்ன டெசிஷன் அப்படின்னா ஓவர்டர்ன் ஓவர்டர்ன்னா வந்து ரிலீஸ் பண்ணுறது டிசால்வ் பண்ணுறது அப்படின்னு எத்தவோ டர்ன் த கன்விக்ஷன் ஆஃப் அல் லீடர் அல்கொய்தாவுடைய லீடர் வந்து ஹமீத் உமர் ஷாஹித் ஷாயித் ஸோ இவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிசிஷன் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் வந்து பாகிஸ்தானுடைய கோர்ட் ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஐசி எயிட் ஒன் ஃபோர்ன்ற ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டூவில் ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் டேனியல் பியலை வந்து மர்டர் பண்ணியிருக்காரு ஸோ இவ்வளோ பெரிய குற்றம் புரிஞ்சவரை பாகிஸ்தான் கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்திருக்காங்க ஸோ இதிலேருந்து பாகிஸ்தான் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் ஏஜென்சிஸ் அண்டு ஜடிஷியல் சிஸ்டம் வந்து டெரரிசை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ஜாயித் ஹாஸ் பீன் கன்விக்டட் ஒன்லி ஃபார் டெரர் ஃபினான்சிங் சார்ஜஸ் அண்டு ஃபேசஸ் கன்கரண்ட் சென்டென்சிங் ஆஃப் அபவுட் சிக்ஸ் இயர்ஸ் அட்மோஸ்ட் ஆஸ் வட் லஹைப் ஹூ ஃபேஸஸ் சிமிலர் சார்ஜஸ் டிஸ்பைட் எ லாங் ரெக்கார்ட் இன் ட்ரான்ஸிஷ்னல் டெரர் அட்டாக்ஸ் ஸோ அதாவது என்னென்னா இப்போ ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஆசிஃப் சாயித் அண்டு இப்போது ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ண வந்து லகைவ் ஸோ இவ் ரஹ்மான் லகைவ் சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தோம் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் சென்டென்ஸ் அதாவது தண்டனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு வருஷம் வந்து தான் தண்டனை கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு வந்து ஒரு லாங் ரெக் ரெக்கார்ட் ஆஃப் டெரர் அட்டாக்ஸ் வந்து இவங்க மேலே வந்து நிறைய குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தாலும் வெறும் வந்து ஒரு ஆறு வருஷம்தான் வந்து இவங்களுக்கு வந்து இப்போதைக்கும் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது அதர்ஸ் லைக் மசூத் அசார் கண்டினியூ டு எவேட் எனி கைண்ட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் டிஸ்பைட் இவென் சேங்ஷன்ஸ் ஸோ இவென் வந்து மசூத் அசார் அப்படின்றவரை ஸோ சிவியரான தண்டனை கொடுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையும் மீறி வந்து அவர் எந்த தண்டனையும் கொடுக்காமல் ப்ராசிக்யூஷன்லேருந்து வந்து ப்ராசிக்யூஷனில் குற்றம் சுமத்துவத்திலருந்து நிறைய வந்து சலுகைகள் கொடுத்து விடுவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபார் இந்தியா இட்ஸ் பேட்டில் டு ஹாவ் பாகிஸ்தான்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹெல்ட் அக்கௌண்டபுள் ஆன் திஸ் இஷ்யூ த எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்டிங் ஃப்ரம் டூ தௌசண்ட் டூ டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் டு நவ் இஸ் எ நெசசரி லிவர் டு கீப் தட் ப்ரோக்ரஸ் கோயிங் முன்னாடி சொல்லிருந்தா இல்லையா ஸோ ரெண்டு வாட்டி வந்து கிரீலிஸ்ட் பண்ணியிருந்தாங்க இயர் முன்னாடி என்ன சொன்னால் ஞாபகம் இல்லை ஸோ இப்போ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் பாகிஸ்தானை கிரே லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் எப்போனா டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டில் டேட் நவ் வரைக்கும் வந்து கிரே லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த 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 சென்டென்ஸ் லாஸ்ட்டு த்ரீ லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுடைய ஒர்க் என்னென்னா கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மீட்டிங்கில் இந்தியா வந்து கண்டிப்பாக போட்டி போடணும் எதுக்குன்னா பாகிஸ்தானை கண்டினியூஸாக கிரே லிஸ்ட்டில் வைக்கிறதுக்கு இந்தியா வந்து மு முனைப்பாக வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்காமல் இருக்கும் ஏன்னா இந்த பாகிஸ்தானோடைய டெரர் ஃபினான்சிங்கில் அதிகமாக பாதிக்கப்படுற கண்ட்ரி நாம் தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்படி சொல்லி இந்த ஆர்டிக்கலை எடிட்டர் முடிச்சிருக்காரு ஸோ இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டான வெக்காபுலரிஸ்க்கு நான் தமிழ் மீனிங் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வேறு எதுக்காச்சும் மீனிங் தெரியல இல்லை வேறு ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியலில் நாளைக்கு மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்